சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டிலிருந்து பணம் கொடுத்து தாக்குதல், யாழில் பெரும் பதற்றம். குறுந்தூர் மலையை பாதுகாக்க சிங்களவர்களே அணிதிரளுக்கள், விகாராதிபதி அழைப்பு. தலைமன்னாருக்கும் கொழும்புக்கும் இடையில் விரைவில் கடுகதி தொடர்ந்து சபை, ஜனாதிபதி அறிவிப்பு. இந்தியாவின் 77வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. ராமாயண கதை என்பது ஒரு நபிக்கும் மற்றும் முஸ்லிம் மன்னன் தொடர்பானது, மௌலவி முஃபாரக் தெரிவிப்பு. இன்றிரவு முதல் மீண்டும் வளமைக்கு திரும்பும் நுரைச்சோலை அனல்மின் நிலைய மின்பரப்பாக்கி. சிறுவர்களிடையே வேகமாக பரவும் சின்னமுது நோய், பெற்றோர்களுக்கு அவசர செய்தி. தெலங்கானாவுக்கும் கொழும்புக்கும் இடையில் கடுகதி தொடர்ந்து சேவையினை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார். மன்னார் மடுத்தலத்தின் ஆவணி மாத திருவிழாவில் இன்று வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்தியா மற்றும் இலங்கைக்கான பயணத்தை இலகுவாகும் வகையில் குறித்த சேவை அமையும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார். மன்னார் மருதமடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா திருப்பலி இன்று காலை ஆரம்பமாகியது. இந்த நிலையில் இம்முறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் திருப்பலியில் கலந்து கொண்டார். இந்த நிலையில் திருவிழா திருப்பலியையொட்டி மடு திருத்தலத்துக்கு விசேட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு குறுந்தூர் மலையில் பொங்கலுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் 18, 19, 20 ஆகிய திகதிகளில் சிங்களவர்களை அணிதிரண்டு வருமாறு குறுந்தூர் மலை விகாரையின் விகாராதிபதி கல்கமுவ சாந்தபோதி தேரர் அழைப்பு விடுத்துள்ளார். முல்லைத்தீவு குறுந்தூர் மலை ஆதிசிவன் ஆலயத்தில் எதிர்வரும் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பொங்கலுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 18, 19, 20 பௌத்த வழிபாடுகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் தமிழ் தீவிரவாதிகள் குறுந்தூர் விகாரையை சேதப்படுத்தவுள்ளார்கள் என்பதால் சிங்களவர்களை அணிதிரண்டு வருமாறும் குறுந்தூர் மலை விகாரையின் விகாராதிபதி கல்கமுவ சாந்தபோதி தேரர் அழைப்பு விடுத்துள்ளார். இதேவேளை பொங்கலுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசகரன் நாடாளுமன்றில் தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக குறுந்தூர் மலை விகாரையின் விகாராதிபதி கல்கமுப தேரர் சமூக ஊடகங்களில் குறுந்தூர் விகாரையை தீவிரவாதிகள் சேதப்படுத்த உள்ளார்கள், அதனை காப்பாற்ற அனைத்து பௌத்தர்களும் அணிதிரள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். அதேவேளை 18, 19, 20 பௌத்த வழிபாடும் இடம்பெறவுள்ளது என்றும் அவர் அறிவித்துள்ளார். இந்தியாவின் 77வது சுதந்திர தினம் இன்றைய தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைநகர் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் உரை நிகழ்த்தியுள்ளார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பல்வேறு துறைகளுக்கும் சேர்ந்து 1800 சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். G20 அமைப்பின் தலைமைத்துவம் தற்போது இந்தியாவிடம் இருப்பதால் அதன் இலட்சினை செங்கோட்டையில் மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள நிலையில் வர்ணமயமாக காட்சியளித்தது. இதேவேளை செங்கோட்டையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய 10,000க்கும் அதிகமான வீரர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் ட்ரோன்களின் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை இந்தியாவின் 77வது சுதந்திர தின நிகழ்வு ஜாலில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் இன்று காலை இடம்பெற்றது. இதன்போது ஜாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் ராஜேஷ் நடராசா அணிவகுப்பு மரியாதையுடன் அழைத்து வரப்பட்டு இந்திய தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து இந்திய ஜனாதிபதியின் உரையை துணை தூதுவர் ராகேஷ் நடராஜ் வாசித்திருந்தார். இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்தவர்களை நினைவு கூறும் வகையிலான நினைவுகள் ஒன்றையும் துணை தூதுவர் திரைநீக்கம் செய்து வைத்தார். இந்நிகழ்வில் மத தலைவர்கள், தூதரக அதிகாரிகள், பணியாளர்கள், கல்வியாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வு இடம்பெற உள்ளது. ராமாயண கதை என்பது ஒரு நபிக்கும் ஒரு முஸ்லிம் மன்னனுக்கும் இடையில் இடம்பெற்ற பிரச்சினையில் தோன்றியிருக்கலாம் என ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மௌலவி முபாரக் அப்துல் மஜீத் தெரிவிக்கின்றார். அம்பாறை மாவட்டம் கல்முனை பகுதியில் அமைந்துள்ள ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் நாடாளுமன்றத்தில் அண்மையில் ராமாயணம் தொடர்பில் விவாதம் இடம்பெற்றமை தொடர்பில் இன்றைய தினம் விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஈடுபட்டுக் கொண்டிருப்போம், நாங்கள் இன்னமும் கேட்கின்றோம். அந்த கதாபாத்திரத்திலே அந்த கதையிலே வருகின்ற கதாபாத்திரங்கள் ராமன், ராவன், சீதா,
லக்குமன், பாலி, சுக்ரீவன் போன்ற பெயர்களை பார்க்கின்ற பொழுது அது அரபு மொழிக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றது. முஸ்லீம்களுடைய பெயர்களை போன்று இருப்பதற்கான காரணம் என்னவென்று ராமன், ராமான், ராமான் என்றாலும் ராமன் என்றாலும் ஒரே மொழியில் தான் வருகின்றது. ராவன், ராவணன் என்றாலும் ஒரே மொழியை போன்று வருகின்றது. சீதா என்பது சைதா என்பதும் ஒரே போன்று வருகின்றது. நுமான் என்பதும் அனுமான் என்பதும் ஒரே மாதிரி வருகின்றது. ஏன் இவ்வாறு வருகின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஏற்பட்ட தெளிவு என்னவென்றால், இது முஸ்லீம்களுடைய ஒரு சிறிய வரலாறு தான், பின்னர் கற்பனையாக புராணமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்று தான் எங்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. சிலருக்கு இது ஆச்சரியம் அளிக்கலாம். செயலிழந்துள்ள நுரைச்சோலை லக்விஜய அனல் மின் நிலையத்தின் இரண்டாவது மின் பிறப்பாக்கி இன்றிரவு 8 மணி முதல் மீண்டும் மின் கட்டமைப்புடன் இணைத்துக் கொள்ளப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. திருத்த பணிகள் நிறைவடைந்தமையை அடுத்து இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் தேசிய மின் கட்டமைப்புக்கு கிடைக்க வேண்டிய 270 மெகாவாட் மின்சாரம் இழக்கப்பட்டதாக மின்சார சபை தெரிவித்திருந்தது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் இரண்டாவது மின் பிறப்பாக்கி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த 8 திகதியை திடீரென செயலிழந்தது. வடக்கு மாகாணத்தில் கண்ணி வடிகளை அகற்றுவதற்காக ஜப்பானிய அரசாங்கம் நிவாரண திட்டத்தின் கீழ் 170 மில்லியன் ரூபாய் உதவி தொகையை வழங்கியுள்ளது. நாட்டின் கன்னிவெடி அகற்றும் திட்டத்துக்கு அதன் தொடர்ச்சியாக ஆதரவளித்து வரும் ஜப்பான் இதுவரை மொத்த உதவித் தொகையாக 43 மில்லியன் டாலர்களுக்கு மேல் வழங்கியுள்ளது. அந்த பணத்தை பயன்படுத்தி கடந்த 2016 ஆண்டு முதல் கடந்த ஜூலை மாதம் வரை 11,471 சாதாரண கன்னிவெடிகளும் 161 ராணுவ டாங்கி எதிர்ப்பு கன்னிவெடிகளும் அகற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் அல்லது அரசியல்வாதிகள் மாறினாலும் மாற்றமடையாத சுற்றுலா கொள்கை ஒன்றை விரைவில் முன்வைக்க உள்ளதாக சுற்றுலா மற்றும் காணி அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார். சுற்றுலாத்துறை நிபுணர்களுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆய்வுகளின் பின்னர் தயாரிக்கப்பட்ட இந்த கொள்கையானது தற்போது அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் அதன் செயற்பாடுகள் தொடர்பில் தெளிவுபடுத்தப்படும் என சுற்றுலா மற்றும் காணி அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ள இடங்களில் காணப்படும் நெரிசலை குறைக்க விரைவில் செயற்திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுடன் இணைந்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக தொலைபேசி செயலியொன்றை அறிமுகப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது சின்னமுத்து நோய் சிறுவர்களிடையே மிக வேகமாக பரவி வருவதனால் பிறந்த குழந்தைகளுக்கு செலுத்த வேண்டிய தடுப்பூசிகளை உடனடியாக செலுத்துமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதற்குமைய குழந்தை பிறந்து 9 மாதங்கள் மற்றும் 3 வயதில் போடப்படும் தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளாதவர்கள் உடனடியாக ஏற்றிக்கொள்ளுமாறு சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் MJKM அர்சத் காரியப்பர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கமைய ஒவ்வொரு திங்கட்கிழமைகளில் சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையிலும் செவ்வாய்க்கிழமைகளில் சாய்ந்தமருது போலீஸ் நிலையத்திற்கு அருகிலுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் புதன்கிழமை சாய்ந்தமருது பொலிவேரியன் கிராமத்தில் அமைந்துள்ள சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்திலும் குறித்த தடுப்பூசியை ஏற்றிக்கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் சின்னமுத்து நோயிலிருந்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள இந்த தடுப்பூசியை ஏற்றிக்கொள்ளுமாறு பொதுமக்களை அவர் வலியுறுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கல்வியங்காடு பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் மீது 2 மோட்டார் சைக்கிளில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் ஒன்று ஆயுதங்களுடன் நுழைந்து தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் குறித்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. கல்வியங்காடு பூதவராயர் வீதியில் உள்ள அரச உத்தியோகத்தர் ஒருவரது வீட்டின் மீதே இன்று அதிகாலை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பெண்களின் ஆடை அணிந்து வந்த ஒருவர் உட்பட ஆயுதங்களுடன் வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பலே இவ்வாறு தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மாணவர்களின் புத்தகப்பு என்பன தீயிட்டுக் கொளுத்தப்பட்டதோடு ஜன்னல் கண்ணாடிகள் கண்காணிப்பு கேமராக்கள் என்பனவும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை அடிப்படையாக கொண்டு கோப்பாய் போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர். வெளிநாட்டில் உள்ள தரப்பே இங்குள்ள வன்முறை கும்பலுக்கு பணம் அனுப்பி குறித்த வன்முறையில் ஈடுபட்டதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சமநல வெப்ப நீர்த்தேக்கத்தில் தற்போது உள்ள நீர் இன்னும் 4 நாட்களுக்கு மாத்திரமே போதுமானதாகும் என அந்த நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
இதேவேளை குறித்த நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 3.9% குறைவடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. எவ்வாறாயினும் குறித்த பகுதியில் உள்ள சில விவசாயிகளுக்கு இன்னும் நீர் கிடைக்கப்பெறவில்லை என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். விவசாயிகள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டம் காரணமாக சமநிலவ நீர்த்தேக்கத்திலிருந்து உடவளவ நீர்த்தேக்கத்திற்கு நீரை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. எனினும் தொடர்ச்சியாக நிலவும் வறட்சியுடனான காலநிலை காரணமாக சமநிலவ நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் மேலும் குறைவடைந்து வருகின்றது. வரலாற்று சிறப்பு மிக்க நெல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவ திருவிழா எதிர்வரும் 21ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ திருவிழா எதிர்வரும் 21ஆம் திகதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 25 நாட்களுக்கு மகோற்சவ திருவிழாக்கள் இடம்பெறவுள்ளன. இந்நிலையில் ஆலயத்தை சூழவுள்ள பகுதிகளில் திருவிழாக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆலய சூழலில் பக்தர்கள் இளைப்பாறுவதற்கான கொட்டகைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. தாகசாந்தி நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஆலய வீதியை சுற்றி சிவப்பு வெள்ளை கொடிகள் ஆலயத்தினரால் கட்டப்பட்டு வருகின்றன. கொடிகள் கட்டப்பட்டு எல்லைப்படுத்தப்பட்டு ஆலய சூழலில் வியாபார நடவடிக்கைகள், ஜாசகம் பெறல், விளம்பர நடவடிக்கைகள் என்பன மேற்கொள்ளப்பட தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு ஆலயத்திற்கு வருவோர் அப்பிரதேசத்திற்குள் காலணிகளுடன் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தில் பயணம் செய்பவர்கள் பாலத்திற்கு அருகாமையில் வீதி சமிச்சைகள் இல்லாததினால் போக்குவரத்தில் பெரும் சிரமத்தினை எதிர்கொண்டு வருவதாக விசனம் வெளியிடுகின்றனர். குறித்த பகுதியில் அமைந்துள்ள பாலத்தில் பெரிய வாகனம் ஒன்றே பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்நிலையில் ஏனைய வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு குறித்த வாகனம் வீதியை கடந்ததன் பிற்பாடே பயணம் செய்ய முடியும். அவ்வாறு வாகனம் வருவதனை அவதானிக்காது சென்றால் மீண்டும் ஒரு வாகனம் பின்னோக்கி சென்றதன் பின்னரே பயணிக்க முடியும். இவ்வாறாகவே குறித்த பாலத்தில் பயணம் செய்ய வேண்டிய துர்பாகிய நிலை உள்ளது. ஆகவே இப்பாலத்தில் வீதியின் இரு பக்கங்களிலும் சமய விளக்குகள் அமைக்காததனால் வாகன சாரதிகள் பெரும் இடர்களை எதிர்கொள்வதாகவும் குறித்த பாலத்தின் இரு பகுதிகளிலும் வீதி சமிஞ்சைகளை அமைத்து தருமாறும் கோரியுள்ளனர். இதேவேளை குறித்த பாலமானது இதுவரை எந்தவித புனரமைப்புகளுமின்றி மிக மோசமாக சேதமடைந்து காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி கரேச்சி புளியம்பொக்கனை நாகத்தம்பிரான் ஆலயத்தின் தீர்த்த உற்சவ திருவிழாவும் ஆடி அமாவாசை பிதுருக்கடன் தீர்த்த உற்சவ பூஜை வழிபாடுகளும் ஆலய தீர்த்த கேணியில் இன்றைய தினம் வெகு சிறப்பாக இடம்பெற்றன. கிளிநொச்சி கரைச்சி புளியம்புக்கனை நாகதம்பிரான் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று வந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் ஆலயத்தின் தீர்த்த உற்சவ திருவிழாவும் ஆடி அமாவாசை பிதுர்கடன் தீர்த்த உற்சவ பூஜை வழிபாடுகளும் ஆலய தீர்த்த கேணியில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. இந்த உற்சவத்தில் நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து வருகை தந்த பக்தர்கள் அம்பாளை தரிசித்து இஷ்ட சித்திகளை பெற்றுச் சென்றுள்ளனர். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.